நம்ம சேனலில் பிக் பாஸ் பற்றின எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது என்னென்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாலா ரியோ இவங்க மூணு பேருக்குள்ள கடும் போட்டிகள் இப்போ இருக்குன்னே சொல்லலாம். இதுல ரியோ வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்ற தகவலும் இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஆரிக்கு வெளியே ஃபேன் ஃபாலோவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றதை நம்ம கண் கூட பார்த்துட்டு வரோம். இருந்தாலும் ரியோ அவங்க சேனல் சேர்ந்த பையன்பா, அதனால அவனுக்கு கூட கப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பல விமர்சனங்களை நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலையில ரியோ பத்தின சில விஷயங்களை ஸ்ருதி, அதாவது அவங்களுடைய மனைவி, சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரியோ வந்து மாஸ்க் போட்டிருக்காரு, நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அவருக்குள்ள அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா இதை ஒத்துக்கவே மாட்டேன். அவன் மாஸ்க் போட்டு இவ்வளவு நாள் உள்ள இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் சொன்னது உண்மைதான், இந்த மாஸ்க் நான் கழட்ட மாட்டேன்னு சொன்னான். ஆனா அந்த மாஸ்க் அவன் எப்பயோ கழட்டிட்டான். ஏன்னா அவனுக்குள்ள இருந்த கோபம், அழுகை, சண்டை, சந்தோஷம், சிரிப்பு, எல்லா எமோஷனலையும் அவன் வெளியே காட்டிட்டான். அவனுடைய நெகட்டிவ் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, அவன் கோபம் தான். அவன் கோபம் தான் எப்படி இருப்பான்ட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அவன் வீட்டுக்குள்ள போகும்போது கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை மட்டும் நீ கத்துக்கிட்டா போதும் அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா ஒரு கட்டத்துல அந்த கோபத்தையும் அவன் வெளிக்காட்டிட்டான். அதனால நிறைய பேர் அவனை வந்து மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்றாங்க. அவன் முகமுடியெல்லாம் எதுவுமே போடல, அவன் அவனாதான் இருக்கான். இந்த கன்ஃபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே எல்லா சமயங்களிலுமே நடக்கும். ஏன்னா இப்ப நான் ஒரு பாயிண்ட் ரியோக்கு சொல்றேன் அப்படின்னா அது சரியா தவறான்னு ஃபர்ஸ்ட் யோசிப்பான். நான் சொன்னா மட்டும் இல்ல, யாரு சொன்னாலுமே அவன் கேட்பான். அந்த இடத்துல சில கன்ஃபியூஷன் அவனுக்குள்ள இருக்கதான் செய்து அதை நான் ஒத்துக்கிறேன். நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனப்ப கூட அவனுக்கு என்ன சொன்னேன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், நீ நிறைய ஃபன்னான பையன், ஆனா அப்படி இருக்கும் போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீயா இல்லையோன்னு தோணுது. அதாவது உன்னோட எல்லா எமோஷனல்ஸையும் நாங்க பார்த்துட்டோம், இருந்தாலும் உன்னோட அல்டிமேட் ஃபன்ன இன்னும் வெளிக்காட்டலையோ எனக்கு தோணுது. நீ வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எந்த அளவுக்கு ஃபன்னா இருப்பன்ட்டு எங்களுக்கு தெரியும். அந்த ஃபன் இந்த வீட்டுக்குள்ள மிஸ் பண்றியோன்னு எனக்கு தோணுது. அதை மட்டும் நீ எப்பவுமே கைவிடாத இந்த ஒரு விஷயத்தை தான் நான் ரியோ கிட்ட அன்னைக்குள்ள சொன்னேன். அதே மாதிரி ஆரி ப்ரோ அண்ட் ரியோ இவங்களுக்குள்ள எல்லாம் எந்த சண்டையும் கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஒப்பீனியனை வைக்கும் போதே பல சண்டை வருது. அப்படி இருக்கும் போது அங்க நிறைய பேர் யாருமே தெரியாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்ம ஒரு ஒப்பீனியனை வைக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மற்றபடி ஆரி ப்ரோக்கு அகேன்ஸ்டா உள்ளுக்குள்ள யாருமே இல்லை, எல்லாருமே ரொம்ப ஜாலியா தான் இருக்காங்க. நம்ம கிட்ட 1.5 மணி நேரம் ஷோவை தான் காட்டுறாங்க, ஆனா உள்ள 24 மணி நேரமும் ஒருத்தர் கிட்ட அகேன்ஸ்டா யாராலுமே இருக்க முடியாது. ஆரி ப்ரோ மட்டும் இல்லாம பாலா ப்ரோவும் நல்லா தான் விளையாடுறாரு. அவர் ஸ்ட்ராட்டஜியா இல்ல அவர் அப்படிதானா தெரியல. ரியோ ஏன் தயங்குறானா, உள்ள இருக்கிறவங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம். அவன் ஃபன்னா பேசுறன்ற பேர்ல உள்ள இருக்கிறவன் தப்பா நினைச்சு அதை நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணி அதை அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் எல்லாத்தையுமே யோசிக்கிறான். அதனாலதான் யாருமே ஹர்ட் பண்ண கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவனுடைய ஃபன் எல்லாத்தையுமே உள்ள மறைச்சு வச்சிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்ப வெளியே என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா அவன் ஜெயிக்கவே கூடாது. அப்படி அவன் ஜெயிச்சா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா சேனல் சார்ந்த பையன், அதனால அவனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவன் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணான்றது எனக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர மத்த யாருக்குமே தெரியாது. ஆரி ப்ரோக்கு வெளியே நிறைய சப்போர்ட் இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மத்த எல்லாரையுமே தப்பா பேசக்கூடாது. ஆரி ப்ரோடைய ஃபேன்ஸ் பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் ஆரி ப்ரோக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல உள்ள இருக்கிற மத்த போட்டியாளர்களை எல்லாருமே திட்டிட்டு வராங்க. இந்த விஷயம் ஆரி ப்ரோ வெளியே வந்து பார்த்தாருன்னா அவரும் அவருடைய ஃபேன்ஸை கண்டிப்பா ஏதாவது கேள்விகள் கேட்பாரு. கண்டிப்பா அவருடைய ஃபேன்ஸை நினைச்சு அவர் வருத்தப்படுவாரு. இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்னா அவரே சொல்லுவாரு. ஏன்னா ஆரி ப்ரோவும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். சோ ரியோ டைட்டில் வின் பண்ண கூடாது, அவன் இந்த வாரம் எவிக்ட் ஆயிட்டு வெளியே வந்தா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஐயா ஜாலின்னு தான் சொல்லுவேன். இப்படி ரியோடைய மனைவி ஹேட்டர்ஸ்க்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ரியோவை பத்தி ஸ்ருதி சொன்ன இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சாண்டி ரொம்ப போட்டி போட்டு விளையாட்டு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, யார் வின் பண்ணுவாங்க நீங்களே கெஸ் பண்ணுங்கன்ட்டு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ உங்களுக்காக. ஊருக்கு போகணுனாலும் சரி, பிக் பாஸ்ல ஃபைனல் போகணுனாலும் சரி, அதுக்கு தேவை டிக்கெட்டு. ஃபைனலுக்கு நேரடியாக போகணும்னா டிக்கெட் ஃபைனாலில் ஜெயிக்கணும். ஆரி, ரியோ, பாலா, சோமுன்னு நல்லா டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் உள்ள இருக்கு. எல்லாருமே அவங்களோட தனித்திறமையை காட்டி தட்டி தூக்க வேண்டிய நேரம் இதுதான். இனி வரப்போகிற டாஸ்க்லாம் செம்மையாக விளையாடி பாயிண்ட்ஸ் வாங்கினா மட்டும்தான் ஃபைனல் போக டிக்கெட் கிடைக்கும். ஃபைனல்ஸ் போக போகிற அந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாராக இருக்கும்? உங்களை மாதிரியே தான் நானும் வெயிட்டிங். வெயிட்டிங்ல ஓட்டு போட மறந்துடாதீங்க டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்ல. சோ சாண்டி சொல்லிட்டாரு, யாரெல்லாம் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டிக்கெட் யாருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.